இன்று சீதா பிராட்டியின் பிறந்த நாள். சீதா நவமி என்று கொண்டாடப்படுகிறது. புஷ்ய நட்சத்திரத்தில் நவமி திதியில் செவ்வாய்க்கிழமை அன்று சீதாதேவி பிறந்ததாக கணித்திருக்கிறார்கள். இன்று அதை கொண்டாட விஸ்வ விஷ்ணு சஹசிரநாம சமஸ்தா விஸ்வாஸ் சார்பில் நாங்கள் கோவை சங்கம் என்று பாராயணம் செய்ய வந்திருப்பது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி தரும் ஒரு பாக்கியமான விஷயம். சீதா நவமி என்று சீதாவை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுமாறு கோவை சங்கமத்திலிருந்து ஜனார்தன் சாரும் தியாகராஜன் சாரும் சொன்னாங்க. மிக்க நன்றி சார். சீதை என்னும் பெயரை கேட்பதும் உச்சரிப்பதும் ஜபிப்பதும் மகா புண்ணியமான ஒரு விஷயம். புண்ணிய புருஷ ராமரே தன் பெயருடன் சீதையை சேர்த்து கொண்டு சீதாராமர் என்று சொல்லப்படுகிறார். கற்பின் அணிகலனாகவும் லட்சிய நாயகியாகவும் குடும்பத்தின் மணிவிளக்காகவும் பொறுமையின் இலக்கணமாகவும் திகழும் சீதா பிராட்டியை அந்த நவரத்ன பொக்கிஷத்தை நவரசங்களில் இணைத்து ஒரு ஆய்வு செய்து உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். இது ஒரு சிறு முயற்சி. முதலில் ஆனந்தம் இன்பம், இந்த ரசத்தில் சிவா சீதையின் வாழ்க்கையில் என்ன நடந்தது பார்ப்போம். உழவு வயலில் தங்க கலப்பையில் உழுபொழுது ஜனக மகாராஜாவினால் கண்டெடுக்கப்பட்ட சிறு குழந்தை சீதா. அவள் பூமி தேவியின் மகளாக கருதப்படுகிறாள். அவள் அயோனிஜா. அயோனிஜா என்றால் மனித வயதில் பிறக்காதவர். அவர் பூமிஜா, பூமியில் கிடைத்தவர். சந்திரனையும் மிஞ்சும் அழகு, தூய்மையும் தூய்மை, தெய்வீகம் ஆன்மீகம் ஞானம் முதலியவற்றை பரிசுகளாக பெற்றவர்கள். ஜனகரும் சுனையலும் கண்ணுக்கு கண்ணாக சீதையை வளர்க்கின்றார்கள். தங்கைகளுடன் ஆடிப்பாடி மிதிலையில் ஆனந்தமாகவும் இன்பமாகவும் வளர்கின்ற சீதை அரசிலங்குமரியின் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறார். அடுத்தது சிருங்காரம் வெட்கம். சீதைக்கு சுயம்பரம் மூலம் கணவனை தேட நினைக்கிறார்கள் பெற்றோர்கள். சீதை ராமரை சாளரத்தின் வழியாக பார்த்ததாக கதைகள் கூறுகின்றன. அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் என்று கம்பரும் கூறுகிறார். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடு கடல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்று மிதிலையில் அனைவரின் கண்களும் சுந்தர ஸ்வரூபியான ராமரின் மேலேயே இருக்கின்றது. அவரை கணவனாக தன் மனதில் வைத்தார் சீதை. சிவ தனுஷை பொடித்து அவளின் கனவையை நனவாக்கினார் ராமபிரான். சீதையின் வெட்கம் ஆனந்தத்தின் எல்லையை கொண்டு. அடுத்தது வீரம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்மசமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேவி. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு எடுத்த ராமாவதாரத்தில் அவருக்கு சரி சமானமாக தன் பணியை செய்து அவர் பணியை நிறைவேற்ற அவருடன் அயோத்தியை விட்டு தண்டகாரண்யத்துக்கு காடுகளில் வனவாசம் செய்து தன் பதி தேவை செய்த வீரமும் விவேகமும் சீதா பிராட்டி. கருணை. தங்களிடம் அன்பும் பாசமும் காட்டிய தாயார்களான கௌசலை, சுமித்ரை, கைகேயி, அன்பு சகோதரர்கள் லக்ஷ்மணன், பரதச்சந்திரன், உதவிய குகரும், சுக்ரீவன், ஹனுமன் மற்றும் விபீஷணன், இவர்கள் அனைவரிடமும் அளவு கடந்த கருணையை பொழியும் சீதா பிராட்டி கருணை கடலின்றே கூறலாம். பயம். தண்டகாரண்ய காடுகளில் பஞ்சவடி சித்திரகூடத்தில் ராட்சசர்களின் நடுவில் அரக்கிகளை அழித்த போது எப்பொழுதுமே பயப்படவில்லை சீதை. பொன்மானை தேடி ஓடிய ராமரின் அபய குரல் கேட்கும் போது மிகவும் பயப்படுகிறார். லக்ஷ்மணனை உதவும்படி கேட்டுக்கொள்கிறார். அவலம் மற்றும் இழிவு. ராவணனுக்கு பிக்ஷை அளிக்க லக்ஷ்மண ரேகையை தாண்டி அவர் வருகிறார். ராவணனால் சிறை பிடிக்கப்பட்டு ஜடாயுவை இழந்து அவலட்சணம் படைத்த அரக்கிகளால் சூழப்பட்டு அசோகவனத்திலே கண்ணீரும் கம்பளயமாக இருக்கும் பொழுது அவலமும் இழிவும் அவரை தாக்குகிறது. கோபம். ராவணன் தன்னை காண வருகையில் சீதை கோபப்படுகிறார், சாபமிடுகிறார், துரும்பை கிள்ளி போகிறார். அற்புதம் வியப்பு. ஹனுமாரிடம் கணையாழியை கட்டபொழுது ராமரை பற்றிய செய்தியை கேட்ட பொழுதும் சூடாமணியை கொடுத்த பொழுதும்
ஹனுமான் இலங்கையை அக்னிவசப்படுத்தி ஆட்கொண்ட போதும் சீதை வியப்பும் அற்புதமும் மழை சிரிப்பு நகை. ராவணனை வென்ற ராமர் சீதையை அழைத்துச் செல்ல வருகிறார். பல காலம் கழித்து சீதையின் முகத்தில் சிரிப்பு நகை பூக்கிறது. முதன் முதலாக சீதை திரிகிறார். சாந்தம் அவை. ராமருடன் அயோத்தி செல்லும் முன் தானாகவே வந்து சாந்தமுடனும் அமைதியுடனும் அக்னி பிரவேசம் செய்து தூய்மையை நிரூபித்து வெளிவந்து ராமருடன் அயோத்தியா மாநகருக்கு செல்கிறார் சீதா பிரான். துன்பங்களை ஏற்று தியாகங்களை விரும்பி செய்து சூரிய வம்சத்தின் புகழ் மறையாதிருக்க லவகுஷர்கள் என்னும் இரு வாரிசுகளை தந்து இராமாயணத்தை தெய்வீக வடிவமாக்கியது. மகாலட்சுமியின் அம்சமான சீதையின் பங்கை என்னால் முடிந்தவர் நவரசங்களில் கொடுத்திருக்கிறேன். மிகவும் பெரியவர்களாக நீங்கள் எல்லாம் அமர்ந்து சபையில் என்னுடைய இந்த ஆய்வு எத்தனை தூரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. கடைசியாக புராணத்தில் மூன்று பெண்கள் ராதை, கோதை, சீதை. அன்பின் வடிவம் ராதை, பக்தியின் வடிவம் கோதை, தியாகத்தின் வடிவம் சீதை. சீதை மகாலட்சுமியின் மறுபிறப்பு, தூய எண்ணங்களின் பிரதிபலிப்பு. சீதை இந்திய பெண்களின் கண்மணி, தெய்வீக வடிவிலான பெண்மணி. சீதை லட்சியத்தின் பொக்கிஷம், பொறுமை சாந்தத்தின் கருவூலம். அப்படிப்பட்ட சீதையை பற்றி கூற எனக்கு சிறு வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் என்னை நன்றி.